Hi friends, welcome to Tamil Cooking Junction. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மீன் மிச்சமான சாதத்தை வச்சு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். சாதம் 1 கப், தயிர் 2 ஸ்பூன், பச்சரிசி மாவு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளர் 2 ஸ்பூன், ரவை 3 ஸ்பூன். இப்போ இத எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். பச்சரிசி மாவு ரவை கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஏதோ சேர்க்க வேண்டாம் பரச்சிக்கலாம் இந்த அளவுக்கு திக்கா அரைச்சுக்கணும் இப்போ இது கூட நம்ம ஒண்ணுனா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு வெங்காயம் புடிசா நறுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ஒண்ணு புடிசா நறுக்கனது மிளகு 1 ஸ்பூன் பொடியா நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு தேவையான அளவு இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா திக்காக பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு வேணும்னா கையில் எண்ணெய் இல்லைனா தண்ணி நினச்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நடுவில் ஓட்ட போட்டு இதை எண்ணெயில் போட்டுடலாம் மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌனாக வேகிற அளவுக்கு பொரிச்சுக்கணும் ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழைய சாதத்தை வச்சு வடைலாம் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்